முதல்ல நீ தான் சாகு போற. சுட்டா மட்டும் என்ன சாக வாப்போது, ஏற்கனவே செத்தவனுக்கு தானே போக டிவியில வர மாதிரி நம்ம முன்னாடியே கதை சொல்லிட்டு இருக்கு குட்டி பேய். தம்பி சார், இவர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா சார்? என்ன வேணும் சொல்லு. ஏ குட்டி பையா, இப்படி அடாவடித்தனமா கேட்டா எப்படி? அன்பா சாந்தமா சந்தோஷமா கேட்கணும். உனக்கு என்னடா வேணும் ராசா? என்ன உச்சு உச்சுன்னு உச்சு கொட்டுற, முழிக்காம சொல்லுடா வெண்ண. அவனுக்கு மூச்சா வருதா? மூச்சா வேகமா முட்டிக்கிட்டு வருதுடா. சும்மாறா சொம்ப, இதுக்குதான் என்ன மாதிரி லோலியே போய் என்னடா. குழந்தைகளே ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கும் உச்சா வருதா? என்ன பிள்ளைங்களா, கால வலிக்குதா? போனா போகுது, எழுந்திருச்சு நில்லுங்க. ஹலோ, நான் சும்மா பேசுறேனே. நீ சும்மா பேசுறியோ இல்ல ஏத்து விட்டு சந்தில இருந்து பேசுறியோ சொல்றா? என்ன கோபப்படுறேன்? டேய், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்டா. இனி பாப்பா வாளைக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க, போன எங்களை பிரிச்சு மெயிலானே. எங்களை இங்க பிரிக்காம மெயிலானுங்கடா, வச்சிடுறா. சாமி சாமி காப்பாத்து சாமி. அக்கா, அந்த புள்ள ரொம்ப நேரமா சாமி கும்பிடுதுக்கா. சாமிய வேண்டுனா போற பேய்ங்க நாங்க இல்ல, உங்க கூட சேர்ந்து சாமி ஆட போற பேய்ங்க. ஆட்டத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. தம்பி பாட்டை போடுவான், நீங்க ஒரு ஆட்டத்தை போடுங்க, நாங்க எல்லாரும் ரசிக்க போறோம். அப்படியே கோயில் முன்னால தலையாட்டிக்கிட்டு நின்ன, ஆடி மாசு நேர்ந்து விட்ட கிடான்னு நினைச்சு உன்னை பொங்க வச்சிருவானுவோ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கூடா. என்னங்கடி சொத்தை ஆடுறீங்க? சும்மா ஜிம்மிக்கு கம்மல் பாட்டு மாதிரி வாங்கி குத்துங்கடி. அடுத்தது வா. நீங்க கும்பிட்ட சாமி உங்களை காப்பாத்தோம், ஆனா நாங்க கும்பிட்ட சாமி எங்களை கைவிட்டுருச்சு. நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆவியா உங்க முன்னாடி கலங்கி நிக்கிறோம். ய
எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த முறையும் நம்ம அண்ணனுக்கே சீட்டு கொடுக்கறதா கட்சி முடிவு பண்ணியிருக்கு. நீங்களாம் என்னப்பா சொல்றீங்க? இந்த ட்ரிப் எலெக்ஷன்ல நான் நிக்கலாம்னு இருக்கேன். போன முறையே அவர் நின்று தோத்து போயிட்டாருங்க, அதனால இந்த முறையே அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும். அண்ணன் தோத்தாலும் செலவை தெருக்க விட்டுருக்காருல்ல, அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு பித்தளை குடமும் 200 ரூபா பணமும் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால பார்த்து யோசிச்சு பேசுங்கண்ணா. பணத்தை வாரி அரைச்சா ஜெயிச்சிடலாமா? பித்தளை குடமும் 200 ரூபா பணமும் தான் கொடுத்தாரு உங்க அண்ணன், அப்புறம் ஏன் தோத்தாரு? நீங்க சொல்றது கரெக்டு, நாளைக்கு செலவு செய்ய முடியாம போனுச்சுன்னா கட்சி பேர் தப்பாயிடும்ல. இங்க என் ஜாதியான ஓட்டு 40% இருக்கு, ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவுன்னு எனக்கு தெரியும், அதை நான் செலவிடுகிறேன். யாராவது குறுக்க தேவையில்லாத தலையீடு பண்ணீங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கோம், பார்த்துக்கோங்க. என்னென்ன பேசுகிற நீ? அப்போ நாங்கள்லாம் செலவே பண்ண மாட்டோமா?